வணக்கம். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த அக்ஷய திருதி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். விஷ் யூ ஆல் அ வெரி ஹாப்பி அக்ஷய திருதி. இன்றைக்கி அக்ஷய திருதிங்க. வெல்கம் டு ஆல் இன் ஒன் ஸோன் டிவோஷனல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி அக்ஷய திருதியை இன்றைக்கி நம்ம வீட்டில் எப்படி பூஜை பண்ணுறோம் அப்படின்றத பார்க்கலாம். இன்றைக்கி என்ன நைவேத்தியம் பண்ண போகிறோம், எப்படி பூஜை பண்ண போகிறோம், என்ன மந்திரம் சொல்ல போகிறோம், மற்றும் என்னென்ன பொருட்கள் நைவேத்தியமாக வைக்க போகிறோம், இன்றைக்கி பலன்கள் என்ன, இன்றைக்கி அக்ஷய திருதியுடைய சிறப்பை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். முதல்ல விளக்கேற்றிக்கலாம். எப்போவுமே ஒரு துணை விளக்கு ஒன்று ஏற்றணுங்க. துணை விளக்கு முதல்ல ஏற்றிட்டா தான் அப்புறம் நம்ம மற்ற விளக்கெல்லாம் ஏற்றலாம். இப்போ பாருங்கள், நம்ம இப்போ குத்தி விளக்கு ஏற்றிக்கலாம். அஞ்சு முகம் ஏற்றுறது சிறப்புங்க. ஏன்னா இன்றைக்கி அக்ஷய திருதி, எப்போவுமே வெள்ளிக்கிழமை அன்றைக்கி அஞ்சு முகம் விளக்கு ஏற்றணும். குத்தி விளக்கு வச்சு ஏற்றலாம். அப்படி இல்லைனா மண் அகல் விளக்குலேயே வந்து அஞ்சு முகம் இருக்கிற மாதிரி கிடைக்குது, அந்த மாதிரியும் நீங்கள் வாங்கிக்கலாம். அப்படி வாங்கியும் நீங்கள் அஞ்சு முகம் போட்டு விளக்கு ஏற்றணுங்க. அப்படி விளக்கு ஏற்றினா வந்து நமக்கும் சிறப்பு கூடும். அதாவது வெள்ளிக்கிழமை என்றாலே ஐந்து முகம் ஏற்றணும் அப்படின்றது ஐதீகம். சின்னது பண்ணிக்கலாம், திரி ரொம்ப பெருசாக இருக்குது. அதனால் பஞ்சு திரி போட்டிங்கனாக்க நமக்கு வந்து நின்று நிதானமாக எரியும். பஞ்சு திரி விற்குது. திரியிலே பல வகைகள் உண்டுங்க. நூல் திரி இருக்குது, பஞ்சு திரி இருக்குது. பஞ்சு திரி வாங்கிட்டிங்கன்னா அது வந்து நின்று நிதானமாக எரியும். நூல் திரி வந்து உங்களுக்கு வந்து ஃபுல்லாக வந்து கரியாயிடும். அது வந்து ஃபுல்லாகவே போயிட்டுருக்க. நல்ல நூல் திரி இல்லாமல் பஞ்சு திரி வாங்கினீங்கன்னா அதில் வந்து நம்ம ஏற்றிக்கலாம். சின்னது பண்ணிக்கலாம். லக்ஷ்மி படத்தை வந்து நம்ம ஒரு மணையில் கோலம் போட்டு அம்மனை எடுத்து வச்சுருக்கீங்க. இதில் வந்து லக்ஷ்மிக்கு வந்து மஞ்சள் குங்குமம் போட்டு சந்திரன் குங்குமம் வச்சு அவளை அலங்காரம் பண்ணி வச்சுருக்கீங்க. பூ போட்டு நம்ம அலங்காரம் பண்ணி வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணுன்னா முதல்ல விநாயகர் பூஜையே பண்ணணும். விநாயகர் அதாவது விக்னம் இல்லாமல் தடங்கள் இல்லாமல் நம்ம பூஜையை முடித்து கொடுப்பார் விநாயகர். அதனால் மஞ்சப்பொடியை வந்து நம்ம ரெண்டு வெத்தலை நுனி வந்து இந்த மாதிரி வடக்கை நோக்கி இருக்கணும். நுனி பார்த்திங்களா, நுனி வந்து வடக்கை நோக்கி இருக்கணும். காம்பு இருக்கிற பகுதி வந்து நம்மளோட வலது பக்கமாக இருக்கணும். நுனி வந்து நம்மளுடைய இடது பக்கமாக இருக்கணும் எப்போவுமே. அப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்ம வந்து மஞ்சளை போட்டு மஞ்சள் பிள்ளையார் பிடிக்க போகிறோம். மஞ்சள் பிள்ளையார் தான் முதல் ஸ்டெப்பு. எந்த பூஜை செஞ்சாலும் முதல்ல வந்து விக்னேஸ்வரரை வணங்கிட்டு தான் நம்ம வந்து பூஜையை ஆரம்பிக்கணுங்க. விநாயகரை வேண்டிட்டு விநாயகருக்கு மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் எந்த பூஜையாக இருந்தாலும் நம்ம ஆரம்பிக்கணும். இப்போது நம்ம விநாயகருக்கு மஞ்சள் பிள்ளையார் வந்து நம்ம பிடிக்கிறோம். அதாவது மஞ்சள் பிள்ளையார் வந்து பிடிக்கிறது எதனாலன்னா, நம்ம வந்து இந்த மஞ்சளில் வந்து அவர் எழுந்தருளி வருவார். அதனால் நமக்கு வந்து தடைகள் இல்லாமல் பூஜையை வந்து சிறப்பாக முடிச்சு கொடுப்பார். எந்த தடைகளும் இல்லாமல் முடிச்சு கொடுப்பாருன்றது ஐதீகம். அதனால் மஞ்சள் பிள்ளையாரை நம்ம முதல்ல பிடிக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சாச்சு. இதுக்கு வந்து நம்ம குங்குமம் நாலு பக்கமும் குங்குமம் வச்சுக்கிறோம். நாலு பக்கமும் வச்சுக்கணுங்க குங்குமம். அப்புறம் மஞ்சள் பிள்ளையாருக்கு பூ வைக்கணும். நம்ம வந்து ஒரு பூ வச்சுக்கலாம், எந்த பூ வேணாலும் வச்சுக்கலாம். நீங்கள் ரோஜா பூ வச்சுக்கலாம், எந்த பூ வச்ச வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம். மஞ்சள் பிள்ளையார் இப்படி வச்சுக்கணும். நல்லா அழகாக லக்ஷ்மி தேவியை அழகாக என்னென்ன பூ முடியுமோ உங்களோட வாசனை பூ, ரோஜா பன்னீர் ரோஸ் எனக்கு கிடைச்சதுனால பன்னீர் ரோஸ் வாங்கி வச்சுருக்கேன். மல்லிப்பூ வைக்கலாம், பன்னீர் ரோஸ் வைக்கலாம், நீங்கள் வந்து சாமந்தி பூ வைக்கலாம். என்ன பூ வேணாலும் நீங்கள் வாசனை பூவால் நம்ம அலங்காரம் செய்யலாம். இப்போ மஞ்சள் பிள்ளையாரை பிடிச்சி வச்சாச்சு. மஞ்சள் பிள்ளையாரை பிடிச்சி வச்ச உடனே நம்ம பூஜையை ஸ்டார்ட் பண்ணிடலாம், பூஜையை ஆரம்பிக்கலாம். இப்போ மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சாச்சு. கையை அப்படி கூப்பிட்டு நம்ம வந்து சுக்லாம் பரதம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்ன வதனம் தியாயே சர்வ விக்னோபசாந்தியே
சுக்லாம் பரதம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயே சர்வ விக்னோபசாந்தையே அப்படின்னு சொல்லி நம்ம பூஜையை ஆரம்பிக்கணும். ஓம் ஸ்ரீ விக்னேஸ்வராய நமக 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 அப்படின்னு சொல்லும்பொழுது நம்ம வந்து பூவை வந்து விநாயகருக்கு பாதத்தில் போடணும். தான் மிஞ்சை பிள்ளையாருக்கு இது பாதத்தில் போடணும். ஓம் ஸ்ரீ விக்னேஸ்வராய நமக, ஓம் ஸ்ரீ விக்னேஸ்வராய நமக, ஓம் ஸ்ரீ விக்னேஸ்வராய நமக, ஓம் ஸ்ரீ விக்னேஸ்வராய நமக. ஆசமனியம் சமர்ப்பயமி ஸ்ரீ விக்னேஸ்வராய நமக. ஸ்நானம் சமர்ப்பயமி ஸ்ரீ விக்னேஸ்வராய நமக. சந்தானாந்திரம் சமர்ப்பயாமி ஓம் ஸ்ரீ விக்னேஸ்வராய நமக. ஹஸ்தாந்திரம் அக்ஷாம் சமர்ப்பயாமி ஓம் ஸ்ரீ விக்னேஸ்வராய நமக. ஓம் ஸ்ரீ விக்னேஸ்வராய கந்தான் சமர்ப்பயாமி விக்னேஸ்வராய நமக. விக்னம் இல்லாமல் மனசார பிரார்த்தனை பண்ணிக்கணும். அதாவது விக்னம் இல்லாமல் தடைகள் இல்லாமல் எனக்கு இந்த பூஜையை நல்லா நடத்தி கொடுப்பா விநாயக பெருமானேன்னு வேண்டிட்டு நம்ம ஒரு பிரார்த்தனையை வச்சுக்கணும். நம்ம என்ன வேண்டுறோமோ வேண்டுதலை, நமக்கு ஏதாவது பிரார்த்தனை இருக்கு இல்லையா, நமக்கு பிரார்த்தனை இருந்தால் அந்த பிரார்த்தனையை நம்ம மனதார பிரார்த்தனை செஞ்சுட்டு நம்ம இந்த பூஜையை ஆரம்பிக்கணும். அடுத்தது ஓம் சூங்காய நமக, ஓம் ஏகதந்தாய நமக, ஓம் கபிலாய நமக, ஓம் கஜகர்ணாய நமக, ஓம் நம்போதராய நமக, ஓம் விகடாய நமக, ஓம் விக்னராஜாய நமக, ஓம் ஹேரம்பாய நமக, ஓம் தூமகேதவே நமக, ஓம் கணாத்தியாய நமக, ஓம் பாலச்சந்திராய நமக, ஓம் கஜானனாய நமக, ஓம் வக்ரதுண்டாய நமக, ஓம் சூர்பகர்ணாய நமக, ஓம் ஹேரம்பாய நமக, ஓம் ஸ்கந்த பூர்வஜாய நமக, ஓம் சித்தி விநாயக நமக, ஓம் ஸ்ரீ மகா கணபதே நமக, ஓம் நானாவித பத்திர பரிமள புஷ்பாணி சமர்ப்பயாமி ஓம் ஸ்ரீ விக்னேஸ்வராய நமக. தூபம் ஆரோக்கியம் சமர்ப்பயாமி, ஆக்கியம் சமர்ப்பயாமி ஸ்ரீ விக்னேஸ்வராய நமக, தீபம் சமர்ப்பியாமி, நைவேத்தியம் சமர்ப்பயாமி. இதை சொல்லிட்டு நம்ம வந்து விக்னேஸ்வரனுக்கு நம்ம வந்து ஒரு கற்பூரம் காட்ட போகிறோம். இப்போது விக்னேஸ்வரனுக்கு நம்ம கற்பூரம் காமிச்சிட்டு நம்ம வந்து அவருக்கு ஒரு நைவேத்தியம், மாம்பழம் நைவேத்தியம் பண்ண போகிறோம். விக்னேஸ்வரனுக்கு கற்பூரம் தீபாதனை சமர்ப்பயாமி, மாம்பழம் நைவேத்தியம் சமர்ப்பயாமி, ஆனால் விதத்தில் பரிமள புஷ்பாணி சமர்ப்பயாமி. விக்னேஸ்வரனுக்கு நம்ம காமிச்சிட்டோம். இப்போது நம்ம மகாலட்சுமிக்குரிய பூஜையை நம்ம ஆரம்பிக்கலாம். ஸ்ரீ மகாலட்சுமிக்குரிய அங்க பூஜை. இப்போ வந்து மகாலட்சுமி பாதத்தில் நம்ம வந்து பூக்கள், பூக்களும் அக்ஷயம் சேர்த்து நம்ம வந்து போட வேணும். இப்போது நம்ம சொல்லலாம் வாங்க. ஓம் சபலாயை நமக, ஓம் சஞ்சலாயை நமக, ஓம் புஷ்டியை நமக, ஓம் சிவாயை நமக, ஓம் கமலாயை நமக, ஓம் அணக்காயை நமக, ஓம் சுரப்பியாயை நமக, ஓம் விஷ்ணு வல்லபாயை நமக, ஓம் சுதாயை நமக, ஓம் பக்தஹஸ்தாயை நமக, ஓம் வசுந்தராயை நமக, ஓம் வசுப்பிரதாயை நமக, ஓம் தர்ம நிலையாயை நமக, ஓம் கம்பு கண்டாயை நமக, ஓம் காமாட்சியை நமக, ஓம் ஸ்ரீயை நமக, ஓம் புவனேஸ்வரியை நமக, பாதவ் பூஜையாமி, குல்பே பூஜையாமி, ஜானுனி பூஜையாமி, ஊரு பூஜையாமி, கடிம் பூஜையாமி, நாமிம் பூஜையாமி, உத்தரம் பூஜையாமி, லக்ஷ்மிம் பூஜையாமி, கௌதம் பூஜையாமி, வஸ்னம் பூஜையாமி, தட்சிண பாகு பூஜையாமி, வாம் பகும் பூஜையாமி, சக்னம் பூஜையாமி, கண்டம் பூஜையாமி, லோசனை பூஜையாமி, முகாம் பூஜையாமி, சிறப்பு பூஜையாமி, சர்வாண்யங்காணி பூஜையாமி. இப்போது ஸ்ரீ மகாலட்சுமி அஷ்டோத்திர சதநாமாவளி படிக்க போகிறோம். இப்போ நம்ம அக்ஷதை புஷ்பத்தால் நம்ம லக்ஷ்மி தேவியை நம்ம வந்து பாதத்தில் நம்ம அக்ஷதையும் புஷ்பத்தாலையும் நம்ம போட போகிறோம். ஒரு ஒரு மந்திரம் சொல்லும்பொழுதும் நம்ம போடணும். ஓம் பிருத்ரக்யை நமக, ஓம் விருக்கத்யை நமக, ஓம் வித்யாயை நமக, ஓம் சர்வத ஹிதப்பிரதாயை நமக.
ஓம் ஸ்ருத்யை நமக, ஓம் விபூத்யை நமக, ஓம் சுப்ராயை நமக, ஓம் பரந்தாயை நமக, ஓம் வாசாயை நமக, ஓம் வாசவே நமக, ஓம் பத்மலாயை நமக, ஓம் பத்மை நமக, ஓம் சுசையே நமக, ஓம் ஸ்வாஹாயை நமக, ஓம் ஸ்வத்தாயை நமக, ஓம் சுதாயை நமக, ஓம் தன்யாயை நமக, ஓம் ஹிரண்யாயை நமக, ஓம் லக்ஷ்மியை நமக, ஓம் நித்யபுஷ்டாயை நமக, ஓம் விபுவத்யை நமக, ஓம் ஆதித்யை நமக, ஓம் தித்யை நமக, ஓம் தீபத்தாயை நமக, ஓம் வசுதாயை நமக, ஓம் வசுந்தராயை நமக, ஓம் கமலாயை நமக, ஓம் காஞ்சை நமக, ஓம் காமாட்சியை நமக, ஓம் குரோத சம்பவாயை நமக, ஓம் அனுக்கிரகதாயை நமக, ஓம் புத்தையே நமக, ஓம் அனாக்காயை நமக, ஓம் கிரவல்லபாயை நமக, ஓம் அசகாயை நமக, ஓம் அமிர்தாயை நமக, ஓம் தீப்தாயை நமக, ஓம் லோக ரோக விநாசினியை நமக, ஓம் தர்மினாயை நமக, ஓம் கருணாயை நமக, ஓம் லோக மந்திரே நமக, ஓம் பத்மப்ரியாயை நமக, ஓம் பத்மஹஸ்தாயை நமக, ஓம் பத்மாட்சை நமக, ஓம் பத்ம வசுந்தராயை நமக, ஓம் பத்மோத்பவாயை நமக, ஓம் பத்மமுகையை நமக, ஓம் பத்மப்ரியாயை நமக, ஓம் ரமாயை நமக, ஓம் பத்மலாயை நமக, ஓம் தேவியை நமக, ஓம் பத்மின்யை நமக, ஓம் பத்மகரணின்யை நமக, ஓம் புண்ணியகதன்யை நமக, ஓம் சுப்ரசன்னாயை நமக, ஓம் பிரசத்தாபிக்காயை நமக, ஓம் பிரபாயை நமக, ஓம் சந்திரபதனாயை நமக, ஓம் சந்திராயை நமக, ஓம் சந்திரசஹோஸ்தாயை நமக, ஓம் சதுர்புஜாயை நமக, ஓம் சந்திரரூபாயை நமக, ஓம் இந்திராயை நமக, ஓம் இந்து சுதாலாயை நமக, ஓம் அசதமுன்யை நமக, ஓம் புஷ்டியை நமக, ஓம் சிவாயை நமக, ஓம் சிவக்கரியை நமக, ஓம் வஸ்யாயை நமக, ஓம் விமலாயை நமக, ஓம் விஷ்ணுவந்தாயை நமக, ஓம் துஷ்டியை நமக, ஓம் தாரித்ரியநாசினியை நமக, ஓம் பிரீதிவஷ்டாயை நமக, ஓம் சாந்தாயை நமக, ஓம் சுக்லமால்ய பிரதாயை நமக, ஓம் ஸ்ரீயை நமக, ஓம் பாஸ்கர்யை நமக, ஓம் வில்லன் விலாயை நமக, ஓம் வராகரோகாயை நமக, ஓம் யசஸ்வினியை நமக, ஓம் வசுந்தராயை நமக, ஓம் உத்தராங்காயை நமக, ஓம் ஹிரண்யை நமக, ஓம் ஹோமலிங்காயை நமக, ஓம் தனதான்யக்கர்யை நமக, ஓம் சித்தையை நமக, ஓம் சத்ரக்னாயை நமக, ஓம் சத்ரட சௌபாகியதாயை நமக, ஓம் சுப்ரதாயை நமக, நிருவீப்ச சதானாயை நமக, ஓம் வரலக்ஷ்மி நமக, ஓம் வசுப்பிரதாயை நமக, ஓம் சுபாயை நமக, ஓம் ஹிரண்ய பிரதர்க்காயை நமக, ஓம் சுப்ரப்ரதாயை நமக, ஓம் ஜயாயை நமக, ஓம் மங்களாயை நமக, ஓம் விஷ்ணு லக்ஷ்மி தலசித்திதாயை நமக, ஓம் விஷ்ணு புத்தியாயை நமக, ஓம் பிரசத்நாட்சாயை நமக, ஓம் நாராயண சமாசிதாயை நமக, ஓம் தாரித்ய திவஸ்தன்யை நமக, ஓம் தேவியை நமக, ஓம் சர்வோப்ரதர நிவாரிணியை நமக, ஓம் நவதுர்கையை நமக, ஓம் மகா காளியை நமக, ஓம் பிரம்ம விஷ்ணு சிவாக்காயை நமக, ஸ்ரீகாஞ்ச சம்பாவாயை நமக, ஓம் புவனேஸ்வரியை நமக, ஓம் புவனேஸ்வரியை நமக, ஓம் ஸ்ரீ தனாகர்ஷண மகாலட்சுமி சவித ஸ்ரீ குபேர நானாவித பரிமள புஷ்பாணி சமர்ப்பயாமி. இப்போ குபேர ராஜ அங்க பூஜை, குபேர பூஜை, அவருடைய அஷ்டோத்திரம் நம்ம இப்போ சொல்ல போகிறோம். இப்போ வந்து நம்ம அதே மாதிரி புஷ்பம் அக்ஷதியால் நம்ம வந்து போடலாம். ஓம் திரியபங்காயை நமக, ஓம் குஹாஸ்ராயை நமக, ஓம் யக்ஷேச்சினாயை நமக, ஓம் தனதாயை நமக, ஓம் அஸ்வாரூடாயை நமக, ஓம் கோசாதியாசாயை நமக, உசேக்ஷ்ணாயை நமக, ஓம் பூர்ணாயை நமக, ஓம் ராஜாயை நமக, ஓம் சாந்தாயை நமக, ராஜதாயை நமக, ஓம் ராஜதாயை நமக, ஓம் ஏகபிங்காயை நமக, ஓம் அனகாயை நமக, ஓம் சபாயை நமக, ஓம் ஆலகாதிதாயை நமக, ஓம் ஸ்ரீ குபேராயை நமக,
ஓம் பாத பூஜையாமி, குல்பே பூஜையாமி, ஜானுனி பூஜையாமி, ஊரு பூஜையாமி, கடிம் பூஜையாமி, குக்யம் பூஜையாமி, நாமிம் பூஜையாமி, உத்திரம் பூஜையாமி, லக்ஷ்மி தனம் பூஜையாமி, ஹிருதயம் பூஜையாமி, சத்னோ பூஜையாமி, கண்டம் பூஜையாமி, லோசனை பூஜையாமி, கர்ணோ பூஜையாமி, முகம் பூஜையாமி, சக்னம் பூஜையாமி, சர்வங்காலாய் பூஜையாமி. ஓம் அடுத்தது குபீர அஷ்டோத்திர சத நாமாவளி சம்பூர்ணம். இப்போ அடுத்தது ஸ்ரீ அஷ்டோத்தர நம சத நாமாவளி. ஓம் ஸ்ரீ குபீராயே நமக, ஓம் தரதாயே நமக, ஓம் ஸ்ரீ மாத்ரே நமக, ஓம் யக்ஷாயே நமக, ஓம் குகேஸ்வரையே நமக, ஓம் நீதிசாயே நமக, ஓம் சங்கே ராசாயே நமக, ஓம் மகாலட்சுமியே நமக, ஓம் மகா பத்மநீதாசாயே நமக, ஓம் பூர்ணாயே நமக, ஓம் பத்மநீசராயே நமக, ஓம் சங்கர் நிதிநாதாயே நமக, ஓம் மகராக்கிய நிதிநாயே நமக, ஓம் சுகப்பிரசாயே நமக, ஓம் முகுந்த நிதிதாராயே நமக, ஓம் குந்தன்யே நிதிதாராயே நமக, ஓம் நீலதித்யாதாயே நமக, ஓம் மகதே நமக, வரநித்யாயே நமக, ஓம் பூஜ்யாயே நமக, ஓம் லக்ஷ்மி சாம்ராஜ்யதாயகாயே நமக, ஓம் இளப்பிரியாயே நமக, ஓம் கோசநிதாயே நமக, குலோதினாயே நமக, ஓம் அஸ்வாரூடாயே நமக, ஓம் விஸ்வவசனாயே நமக, விசேக்ஷனாயே நமக, விசாதாராயே நமக, நரகூபரதாயே நமக, ஓம் மணிதீபத்ரே நமக, ஓம் கூடமந்திராயே நமக, ஓம் வைஸ்ரவனாய நமக, ஓம் சித்திரலோக மரப்பிரியாய நமக, ஓம் ஏகபிங்காய நமக, ஓம் அலகாதிதாய நமக, ஓம் பௌத்ரதாய நமக, ஓம் நரசிங்காய நமக, ஓம் சகல அலக்ஸாய நிலாயாய நமக, ஓம் ராஜதாய நமக, ஓம் ராவணாக்ராய நமக, ஓம் சித்திரசத்தாய நமக, உத்தராய நமக, விக்ர சூக்குர்தாய நமக, மகோத்ததாய நமக, மகாராஜாய நமக, ஓம் சதா புஷ்பக வாசனாய நமக, ஓம் சர்வபௌத்ராய நமக, ஓம் அங்கனாய நமக, ஓம் லோகமாதாய நமக, ஓம் சௌமிய தீதீஸ்வராய நமக, ஓம் புண்ணியாத்மே நமக, பகுருவாய நமக, ஓம் ஸ்வர்ண புண்ணிய சனேஸ்வராய நமக, ஓம் நித்திய கீர்த்தி நமக, நீதி வித்ராய நமக, ஓம் சங்கா பர்த்தனவானாய நமக, ஓம் யக்ஷாய நமக, ஓம் பிரம சாதானாய நமக, யக்ஷாத்மியாய நமக, ரக்ஷிணி விருதாய நமக, ஓம் சுந்தரேஸ்வராய நமக, சிம்பு புராட்சியாய நமக, ஓம் நாதாய நமக, ஓம் கட்கதாய நமக, ஓம் ஸ்ரீயை நமக, ஓம் வசிரே நமக, ஓம் ஈசான சுப்ரதாய நமக, வாயு வாசனாய நமக, ஓம் தர்மக்ராய நமக, ஓம் தர்ம சுகாசந்தினே நித்தியஸ்வராய நமக, தனாதிக்ஷாய நமக, அஷ்டலக்ஷ்மியே நமக, மனுகிக்தாய நமக, சத்வரதாய நமக, கோசலக்ஷ்மிராய நமக, ஓம் தனலக்ஷ்மி நிவர்த்தாய நமக, தானியலக்ஷ்மி நிவாராய நமக, ஓசலக்ஷ்மி சாய நமக, கஜலக்ஷ்மி சதாய நமக, ராஜலக்ஷ்மி சந்திராய நமக, கதலக்ஷ்மி பஞ்சாய நமக, ஓம் அகண்டவசராய நமக, சம்புதாய நமக, நித்திய ஆனந்தாய நமக, சுக்கட்காய நமக, நித்திய திருப்தாய நமக, நிதித்ராய நமக, நிராசாய நமக, ஓம் திருத்தாய நமக, நித்தியகராய நமக, ஓ நிராங்காய நமக, நிருபாதித்த வாசுபுவே நமக, ஓம் சாந்தையே நமக, வைகுண்டாய நமக, ஓம் சர்வஜாய நமக, சர்வசம்பதாய நமக, ஓம் சர்வாணி கிருணாபத்ராய நமக, ஓம் சதானந்த கிருபாலாய நமக, ஓம் கந்தர்க சம்பூஜ்யாய நமக, ஓம் சௌகந்தி சுருத்தாய நமக, ஓம் சுர்வகிரி வசுகாய நமக, நீதி பீதம் சுங்காய நமக, மகாமீரு சந்தாய நமக, மகிஷ்ணாய சம்புதாய நமக, துஷ்டாய நமக, சுர்பணகாய ஸ்வச்சை நமக, ஓம் சிவபிராதாய நமக, உணாககாய நமக, ராஜலோகாதாய நமக, ராஜேஸ்வரகாய நமக, ராஜராஜேஸ்வரியாய நமக, ராஜராஜாய நமக, நானாவித பரிமள பத்திர புஷ்பாணி சமர்ப்பயாமி. அஷ்டலக்ஷ்மி பூஜை. ஓம் இப்போ வந்து அஷ்டலக்ஷ்மி பூஜை. அஷ்டலக்ஷ்மினா எல்லா லக்ஷ்மியும், எட்டு லக்ஷ்மியும் நம்ம பூஜை பண்ண போகிறோம். இப்போ வந்து அதே மாதிரி அக்ஷதை புஷ்பத்தை கையில் எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம சொல்ல போகிறோம் பாருங்கோ. ஆதி லக்ஷ்மியே நமக, ஓம் வித்யா லக்ஷ்மியே நமக, ஓம் சௌபாகிய லக்ஷ்மியே நமக, ஓம் வரலக்ஷ்மியே நமக, ஓம் அமிர்தலக்ஷ்மியே நமக, ஓம் காமலக்ஷ்மியே நமக, ஓம் சத்யலக்ஷ்மியே நமக, ஓம் போகலக்ஷ்மியே நமக, ஓம் யோகலக்ஷ்மியே நமக, ஓம் ஆதிலக்ஷ்மியே நமக, ஓம் ஷோடசோபார பூஜப்தியே நமக, ஓம் புஷ்பாணி சமர்ப்பயாமி. ஓம் ஆதிலக்ஷ்மியே நமக, ஓம் வித்யாலக்ஷ்மியே நமக, ஓம் கஜலக்ஷ்மியே நமக, ஓம் வீரியலக்ஷ்மியே நமக, ஓம் தானியலக்ஷ்மியே நமக, ஓம் தைரியலக்ஷ்மியே நமக, ஓம் அஷ்டலக்ஷ்மியே நமக, ஓம் தீபலக்ஷ்மியே நமக, ஓம் சந்தானலக்ஷ்மியே நமக, ஓம் கஜலக்ஷ்மியே நமக, ஓம் கிரகலக்ஷ்மியே நமக, ஓம் அஷ்டலக்ஷ்மியே நமக, ஓம் வரலக்ஷ்மியே நமக, ஓம் ஆதி தீப்சலமீனாம் லக்ஷ்மியே நமக, ஓம் லக்ஷ்மியே நமக, வித்யாலக்ஷ்மியே நமக, ஓம் சௌபாகியலக்ஷ்மியே நமக, ஓம் வித்யாலக்ஷ்மியே நமக, வீரலக்ஷ்மியே நமக, ஓம் கிரகலக்ஷ்மியே நமக,
ஓம் அஷ்டலக்ஷ்மியே நமக, ஓம் அஷ்டலக்ஷ்மியே நமக, ஓம் வரலக்ஷ்மியே நமக, வீரலக்ஷ்மியே நமக, ஓம் கிரகலக்ஷ்மியே நமக, சௌபாகியலக்ஷ்மியே நமக, சந்தானலக்ஷ்மியே நமக, கிரகலக்ஷ்மியே நமக, அமிர்தலக்ஷ்மியே நமக, காமாட்சியே நமக, ஓம் சத்யலக்ஷ்மியே நமக, ஓம் சத்யலக்ஷ்மியே நமக, ஓம் சத்யலக்ஷ்மியே நமக, ஓம் போகலக்ஷ்மியே நமக, ஓம் போகலக்ஷ்மியே நமக, ஓம் போகலக்ஷ்மியே நமக, ஓம் யோகலக்ஷ்மியே நமக, ஓம் யோகலக்ஷ்மியே நமக, ஓம் ஆரோக்கியலக்ஷ்மியே நமக, ஓம் ஆரோக்கியலக்ஷ்மியே நமக, ஓம் ஆதிய தீபலக்ஷ்மியே நமக, ஓம் ஆதிய தீபலக்ஷ்மியே நமக, ஓம் சோட சோபார பூஜலக்ஷ்மியே நமக, ஓம் ஆதிலக்ஷ்மியே நமக, ஓம் வித்யாலக்ஷ்மியே நமக, ஓம் சௌபாகியலக்ஷ்மியே நமக, வீரலக்ஷ்மியே நமக, ஓம் கிரகலக்ஷ்மியே நமக, ஓம் அஷ்டலக்ஷ்மியே நமக, ஓம் வீரலக்ஷ்மியே நமக, அஷ்டலக்ஷ்மியே நமக, ஓம் தானியலக்ஷ்மியே நமக, ஓம் கிரகலக்ஷ்மியே நமக, ஓம் வரலக்ஷ்மியே நமக, ஓம் தீபலக்ஷ்மியே நமக, ஓம் தீபலக்ஷ்மியே நமக, ஓம் வித்யாலக்ஷ்மியே நமக, ஓம் வித்யாலக்ஷ்மியே நமக, ஓம் கிரகலக்ஷ்மியே நமக, ஓம் கிரகலக்ஷ்மியே நமக, ஓம் கிரகலக்ஷ்மியே நமக, ஓம் தானியலக்ஷ்மியே நமக, ஓம் தானியலக்ஷ்மியே நமக, வித்யாலக்ஷ்மியே நமக, வித்யாலக்ஷ்மியே நமக, வித்யாலக்ஷ்மியே நமக, ஓம் சௌந்தர்யலக்ஷ்மியே நமக, ஓம் சௌந்தர்யலக்ஷ்மியே நமக, ஓம் சௌந்தர்யலக்ஷ்மியே நமக, ஓம் சௌந்தர்யலக்ஷ்மியே நமக, ஓம் கிரகலக்ஷ்மியே நமக, ஓம் கிரகலக்ஷ்மியே நமக, ஓம் கிரகலக்ஷ்மியே நமக, ஓம் கிரகலக்ஷ்மியே நமக, ஓம் அஷ்டலக்ஷ்மியே நமக, ஓம் அஷ்டலக்ஷ்மியே நமக, ஓம் அஷ்டலக்ஷ்மியே நமக, ஓம் தீபலக்ஷ்மியே நமக, ஓம் தீபலக்ஷ்மியே நமக, ஓம் தீபலக்ஷ்மியே நமக, ஓம் தீபலக்ஷ்மியே நமக, வித்யாலக்ஷ்மியே நமக, வித்யாலக்ஷ்மியே நமக, சௌபாகியலக்ஷ்மியே நமக, சௌபாகியலக்ஷ்மியே நமக, சௌபாகியலக்ஷ்மியே நமக, வரலக்ஷ்மியே நமக, வரலக்ஷ்மியே நமக, வரலக்ஷ்மியே நமக, ஓம் அமிர்தலக்ஷ்மியே நமக, அமிர்தலக்ஷ்மியே நமக, அமிர்தலக்ஷ்மியே நமக, ஓம் காமாலக்ஷ்மியே நமக, ஓம் காமாட்சியே நமக, ஓம் காமாட்சியே நமக, காமாட்சியே நமக, ஓம் ஆத்திய தீபலக்ஷ்மியே நமக, ஓம் ஆத்திய தீபலக்ஷ்மியே நமக, ஓம் சோட சோபார்சாய பூஜே புஷ்பாணி சமர்ப்பயாமி. சத்திரம் சமர்ப்பியாமி, சாவரம் சமர்ப்பியாமி, விஜயானம் சமர்ப்பியாமி, கதம் சமர்ப்பியாமி, இந்திரம் சமர்ப்பியாமி, வாத்தியம் சமர்ப்பியாமி, அந்தோணிகரம் சமர்ப்பியாமி, நிதனாகர்ஷண ஸ்ரீ மகாலட்சுமி சகித ஸ்ரீ குபேராய நமக, சமஸ்த ராஜாபர சாமரம் சமர்ப்பியாமி. இப்போ நம்ம இந்த பூஜையை லக்ஷ்மி பூஜைக்கு நம்ம வந்து சொல்லிட்டோம். இப்போ வந்து நல்லா பூஜைக்கு சுவாமிக்கு வந்து அம்பாளுக்கு காலில் பாதத்தில் வந்து நம்ம அஷ்டதை புஷ்பத்தால் நம்ம போட்டுக்கணும். இப்போ வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரையும் வந்து போட சொல்லணும். இப்போ வந்து நம்ம அவளுக்கு நம்ம நைவேத்தியமாக படைக்க போகிறோம். நைவேத்தியமாக நம்ம படைக்கணும். அதாவது மாம்பழம் நைவேத்தியம், வெற்றிலை பாக்கு பழம் மஞ்சள் குங்குமம் நைவேத்தியம் சமர்ப்பயாமி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கற்பூர தீபார்த்தனை காமிச்சிட்டு நம்ம அவளுக்கு நைவேத்தியமாக படைக்கணும். இப்போது லக்ஷ்மிக்குரிய மகாலட்சுமிக்குரிய அஷ்டகம் சொல்லலாம். நமஸ்தேஸ்து மகாமாயே ஸ்ரீபீடை சுரபூஜிதே சங்கர சக்கர சதாஹஸ்தே மகாலக்ஷ்மி நமோஸ்துதே, மகாலக்ஷ்மி நமோஸ்துதே, மகாலக்ஷ்மி நமோஸ்துதே, மகாலக்ஷ்மி நமோஸ்துதே, மகாலக்ஷ்மி நமோஸ்துதே. நமஸ்தே கருடாரூடே கோலாசுர பயங்கரி சர்வபாபஹரே தேவி மகாலக்ஷ்மி நமோஸ்துதே, மகாலக்ஷ்மி நமோஸ்துதே, மகாலக்ஷ்மி நமோஸ்துதே, மகாலக்ஷ்மி நமோஸ்துதே, மகாலக்ஷ்மி நமோஸ்துதே. சர்வஜ்ஞே சர்வவரதே சர்வதுஷ்ட பயங்கரி சர்வதுக்கஹரே தேவி மகாலக்ஷ்மி நமோஸ்துதே, மகாலக்ஷ்மி நமோஸ்துதே, மகாலக்ஷ்மி நமோஸ்துதே, மகாலக்ஷ்மி நமோஸ்துதே, மகாலக்ஷ்மி நமோஸ்துதே. சித்தி புத்தி பிரதே தேவி புத்தி முக்தி பிரதாயினி மந்திரமூர்த்தி சதா தேவி மகாலக்ஷ்மி நமோஸ்துதே, மகாலக்ஷ்மி நமோஸ்துதே, மகாலக்ஷ்மி நமோஸ்துதே, மகாலக்ஷ்மி நமோஸ்துதே, மகாலக்ஷ்மி நமோஸ்துதே. அந்தியரகிதே தேவி ஆதிசக்தி மகேஸ்வரி
யோக ஜே யோக சம்பூதே மகாலக்ஷ்மி நமோஸ்துதே, மகாலக்ஷ்மி நமோஸ்துதே, மகாலக்ஷ்மி நமோஸ்துதே, மகாலக்ஷ்மி நமோஸ்துதே, மகாலக்ஷ்மி நமோஸ்துதே. சந்தூல சூக்ஷ்ம மகாரௌத்ரே மகாசக்தி மகாதரே மகாபாபஹரே தேவி மகாலக்ஷ்மி நமோஸ்துதே, மகாலக்ஷ்மி நமோஸ்துதே, மகாலக்ஷ்மி நமோஸ்துதே, மகாலக்ஷ்மி நமோஸ்துதே, மகாலக்ஷ்மி நமோஸ்துதே. பத்மாசன சித்த தேவி பிரம்மரண ஸ்வரூபிணி பிரமேசி ஜகன்மானே மகாலக்ஷ்மி நமோஸ்துதே, மகாலக்ஷ்மி நமோஸ்துதே, மகாலக்ஷ்மி நமோஸ்துதே, மகாலக்ஷ்மி நமோஸ்துதே, மகாலக்ஷ்மி நமோஸ்துதே. ஸ்வேதம் பிரதரே தேவி நானாலங்கார பூஜிதே ஜகத்சித்ரே ஜகன்மாதே மகாலக்ஷ்மி நமோஸ்துதே, மகாலக்ஷ்மி நமோஸ்துதே, மகாலக்ஷ்மி நமோஸ்துதே, மகாலக்ஷ்மி நமோஸ்துதே, மகாலக்ஷ்மி நமோஸ்துதே. மகாலக்ஷ்மி யஷ்டகம் ஸ்தோத்திரம் எப்படேத் பக்திமான்னர சர்வசித்தி மலாப்னோதி ராஜ்யம் பிராப்னோதி சர்வதா. மகாலக்ஷ்மி நமோஸ்துதே, மகாலக்ஷ்மி நமோஸ்துதே, மகாலக்ஷ்மி நமோஸ்துதே, மகாலக்ஷ்மி நமோஸ்துதே. ஏககாலே படை நித்யம் மகாபாபா விநாசனம் த்விகாலே யப்படே நித்யம் தனதானிய சமன்விதா. மகாலக்ஷ்மி நமோஸ்துதே, மகாலக்ஷ்மி நமோஸ்துதே, மகாலக்ஷ்மி நமோஸ்துதே, மகாலக்ஷ்மி நமோஸ்துதே. த்ரிகாலம் யப்படே நித்யம் மகாசத்ரு விநாசனம் மகாலக்ஷ்மி பணே நித்யம் பிரசன்னா வரதா சுதா. மகாலக்ஷ்மி நமோஸ்துதே, 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 மகாலக்ஷ்மி நமோஸ்துதே. இது மகாலக்ஷ்மி அஷ்டோத்திரம் நம்ம சொல்லியிருக்கோம். என்ன பாட்டு உண்டோ என்ன ஸ்லோகம் உண்டோ நீங்கள் இன்றைக்கி சொல்லலாம். நம்ம இப்போது நெவேத்தியம் காட்டிடலாம் அம்பாளுக்கு. இன்றைக்கி நெவேத்தியம் காட்டிடலாம், அதாவது மாம்பழம். நான் வந்து இன்றைக்கி பாயசம் கல்லப்பருப்பு பாயசம் பண்ணியிருக்கேன். நீங்கள் எது வேணாலும் பண்ணலாம், கல்லப்பருப்பு பாயசம் பண்ணலாம், சக்கரை பொங்கல் பண்ணலாம், பானகம் பண்ணலாம், எது உங்களால் முடியுதோ நீங்கள் இன்றைக்கி பண்ணலாம். மாம்பழம் பாயசம் கல்லப்பருப்பு பாயசம் பண்ணியிருக்கேன், இதை வச்சு நம்ம இப்போ நெவேத்தியம் பண்ணிடலாம், நம்ம பூஜையே முடிச்சிடலாம். நீங்கள் பிரார்த்தனையை அம்பாள்கிட்ட பிரார்த்தனையை வச்சுக்கோங்க, மனசார வேண்டிக்கோங்க. உங்களுக்கு என்ன நடக்கணுமோ என்ன வேண்டுதலை இருக்கோ அது அம்பாள்கிட்ட மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. கலசம் வைக்கிறவங்க கலசம் வச்சும் பூஜை பண்ணலாம், கலசம் வைக்காத வைக்கலை அப்படின்னா கலசம் வைக்கலைன்றதுனால நீங்கள் வந்து படம் வச்சும் நெய்வேத்தியம் பண்ணலாம், பூஜை பண்ணலாம். நான் வந்து படம் வச்சு தான் பூஜை பண்ணியிருக்கேன், ஏன்னா கலசம் வைக்கிற பழக்கம் இல்லை. நீங்கள் எது வேணாலும் வச்சு நெய்வேத்தியம் பண்ணலாம், பூஜை பண்ணலாங்க. ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் 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 ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி
உங்ககிட்ட இன்னொன்று சொல்லணும்னு விரும்புகிறேன். அதாவது நம்ம இந்த பொருட்களை பார்த்திங்கன்னா பாருங்கள், இது ஜவ்வாது. ஜவ்வாது வந்து மணமணக்கும், கம கமன்னு வாசனையாக இருக்கும். இது ஜவ்வாது நம்ம எடுத்துக்கணும். இதில் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவு நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து பட்டை. அப்புறம் இது விரலி மஞ்சள். விரலி மஞ்சள் வந்து ஒரு 2 எடுத்துக்கலாம். அப்புறம் ஏலக்காய் பார்த்திங்கன்னா ஒரு 5-6 ஏலக்காய். அப்புறம் கிராம்பு பார்த்திங்கன்னா ஒரு 5-6 கிராம்பு எடுத்துக்கலாம். நீங்கள் 5-6 கிராம்பு, ஏலக்காய், விரலி மஞ்சள். அதுக்கப்புறம் இதை பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பச்சை கற்பூரம், இது வந்து நீங்கள் எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இதெல்லாம் சேர்த்து நல்லா பொடி பண்ணணும். எல்லாம் சேர்த்து பொடி பண்ணி நீங்கள் வாசலில், அதாவது வாசக்காலில் ஓரத்தில் நீங்கள் இந்த பொடியை தூவி விடலாம். தூவி விட்டிங்கன்னா நம்ம வந்து அழையா விருந்தாளியாக லக்ஷ்மி தேவி கதவை திறக்கும் போதே தானாக வருவாள். அதாவது இந்த பொருளாக மகாலட்சுமிக்குரியது. இந்த பொருள் அனைத்து மகாலட்சுமிக்குரியது. வாசனை தெரிவியங்கள் கோவிலில் இருக்க மாதிரியே இருக்கும், மனமாக இருக்கும். இந்த பொருளை வந்து நல்லா பொடி பண்ணிவிட்டு நீங்கள், நான் பொடி பண்ணது எதா வச்சுருக்கேன் ஏற்கனவே, இது வந்து உங்களுக்கு காட்டுறதுக்காக நான் வந்து உங்களுக்கு இது காமிக்கிறேன். இது வந்து வாசப்படியில் வாசக்காலில் நம்ம வந்து தூவி விடணும். வாசக்காலில் ஓரத்தில். அதே மாதிரி சின்ன குழந்தைங்களுக்கு பசங்களுக்கு சொல்லி கொடுக்கணும், வாசலில் வந்து முதிக்கக்கூடாது, வாசக்காலை முதிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். வாசக்கால் வந்து அதில் தான் லக்ஷ்மி தேவி வாசம் செய்வாள் என்பது ஐதீகம். வாசக்காலில் வாசக்கதவை திறக்கும் போதே உங்களுக்கு வந்து லக்ஷ்மி தேவி வீட்டில் வருவார். உங்களுக்கு கடன் தொல்லையே இருக்காது. நீங்கள் இந்த பொடி போட்டிங்கன்னா உங்களுக்கு கடன் என்கின்ற பிரச்சனையே இருக்காது. இது வந்து லக்ஷ்மி தேவிக்குரியது. வீடு கமகமன்னு வாசனையாக இருக்கும். வீடு கமகமன்னு வாசனையாக இருந்தால் தான் எந்த இடத்துல வீடு சுத்தமாக இருக்கோ, வீடு வாசனையாக இருக்கோ, அந்த இடத்துல தான் வந்து லக்ஷ்மி தேவி வாசம் செய்வாள். லக்ஷ்மி தேவி வீட்டில் குடியிருப்பாள், நிரந்தரமாக குடியிருப்பாள். அதே மாதிரி வீட்டை வந்து எப்போவும் சுத்தமாக வச்சுருக்கணும். சிங்கில் போட்டு, சாமான போட்டு எப்போவுமே போட்டு வச்சுருக்கிறது, துணி மணியெல்லாம் அங்கங்கே போட்டு கடாசி வச்சுருக்கிறது, அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஒட்டடையோட வீடு எப்போவுமே பெருக்கி தொடச்சி சுத்தமாக வீடு வச்சுருக்கணும். அப்போ தான் வந்து தடை இல்லாமல் உங்களுக்கு லக்ஷ்மி தேவி செல்வம் வீட்டுக்கு வரும். லக்ஷ்மி தேவி அஷ்ட ஐஸ்வர்யங்களும் உங்கள் வீட்டில் வந்து குடியிருக்கும். லக்ஷ்மி தேவி நிரந்தரமாக தங்குவாள். அதனால் நீங்கள் இதெல்லாம் வந்து இந்த பொடியை வந்து பண்ணி நீங்கள் வந்து வாசக்காலில், வாசக்கால் பூஜைன்னே இருக்கும். வீடு கட்டும்பொழுது நீங்கள் பார்த்தீங்கன்னா பில்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க, வாசக்கால் பூஜை அப்படின்னு செய்வாங்க. வாசக்காலில் மாலை சாத்தி, அதே மாதிரி திருஷ்டி சுற்றி போட்டு, எலுமிச்சம்பழம் திருஷ்டி, அதே மாதிரி தேங்காய் பூசணிக்காய் போட்டு திருஷ்டி சுற்றி போடுவாங்க. அதனால் வாசக்கால் பூஜைன்னு பூஜை தனியாக செஞ்சுட்டு தான் அந்த வீடை வந்து கட்ட ஆரம்பிப்பாங்க. ஏன்னா வந்து வாசக்காலில் தான் வந்து லக்ஷ்மி இருக்கா அப்படின்றது ஐதீகம். அதனால் சின்ன பிள்ளைகளுக்கும் நம்ம சொல்லி கொடுக்கணும், வாசக்காலை மிதிக்கக்கூடாதுன்னு சொல்லி கொடுக்கணும். அதனால் வாசக்காலில் கோலம் போடணும், வாசலில் கோலம் போடணும், வீட்டு பூஜை அறையில் கோலம் போடணும். இதெல்லாம் வந்து செஞ்சிட்டே வரணும். வீட்டில் வந்து வாசனை திரவியங்கள் சாம்பிராணி போட்டுக்கிட்டே வரணும். அப்போது உங்களுக்கு லக்ஷ்மி தேவி நிரந்தரமாக உங்கள் வீட்டில் குடியிருப்பாள். அஷ்ட ஐஸ்வர்யமும் உங்கள் வீடு தேடி வரும். உங்களுக்கு குடும்பம் வளர்ச்சி அடையும், செல்வம் வளம் பெருகும் என்பது ஐதீகம். இன்றைக்கி அதே மாதிரி நெய் தீபம் ஏற்றினா வந்து ரொம்ப விசேஷங்க. 5 முகம் விளக்கு ஏற்றணும்னு நான் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி நெய்யில் வந்து தீபம் ஏற்றினா ரொம்ப ரொம்ப விசேஷம். இன்றைக்கி இன்றைக்கி கூடிய மாணவரைக்கும் தான தர்மம் செய்யலாம். தான தர்மம் பசுமாட்டிற்கு இன்றைக்கி வாழைப்பழம் தந்தாலே போருங்க, நமக்கு கோடி பிண்ணியம் இன்றைக்கி கொண்டு வந்து சேரும். நம்ம வந்து இன்றைக்கி எந்த செயலை செய்தாலும் வெற்றி தாங்க. இன்றைக்கி அக்ஷய திருதி என்றாலே அக்ஷய பாத்திரம் மாதிரி நமக்கு மேலும் மேலும் வளரும். அதாவது நீங்கள் வேலைக்கு ட்ரை பண்ணுறதா இருந்தாலும் இன்றைக்கி வேலைக்கு நீங்கள் ட்ரை பண்ணலாம். வேலைக்கு ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தாலும் அது தோல்வி அடையுது அப்படின்னாக்க இன்றைக்கி வேலைக்கு நீங்கள் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கலாம். அதே மாதிரி திருமணம் ஆகாதவர்களுக்கு
திருமணம் கைகூடி வரும், அதாவது அதனுடைய வாய்ப்புகள் கிடைக்கும். அதனால் இன்றைக்கி மேலும் மேலும் எதை செய்தாலும் இன்றைக்கி வளர்ந்து கொண்டே போகும். அதே மாதிரி தான தர்மங்கள் இன்றைக்கி செய்தீங்கனாக்க மேலும் மேலும் நமக்கு வந்து நல்ல தானம் செய்கிற அளவுக்கு நமக்கு செல்வம் வந்து சேரும். பண பற்றாக்குறையே இருக்காது, பணம் வளரும், வருமானம் கூடும் இன்றைய தேதியில். அதனால் இன்றைக்கி ஏதாவது இல்லாதவர்களுக்கு நம்ம நீர்மோர், பானகம் அல்லது குடை அல்லது தண்ணீர் பந்தல், தண்ணீர் இதெல்லாம் கொடுத்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நமக்கு அஷ்ட ஐஸ்வர்யம் வந்து நம் வீட்டில் குடியிருப்பால் மேலும் நம் செல்வம் வளரும் என்பது ஐதீகம். மிக அற்புத நாளுங்க இன்றைக்கி, அற்புதமான நாள். மாலையில் போய் கோவிலுக்கு போய் நீங்கள் அம்மனை தரிசித்து நீங்கள் இன்றைக்கி வந்து உங்கள் பூஜையை முடித்து கொள்ளலாம். இன்றைக்கி அக்ஷய திருதிங்க, இன்றைக்கி அக்ஷய திருதி. அன்னைக்கு எது நம்ம அதாவது சுவாமி முன்னாடி வைக்கிறோமோ அது பல மடங்காக பெருகும். அதாவது பூஜை அறையில் நாம் எதை வைத்து நைவேத்தியமாக படைக்கிறோமோ, எது செய்கின்றோமோ அது பல மடங்காக பெருகும். அதே போல் தங்கம் வெள்ளி நம்ம இன்றைக்கி வாங்கினாலும் அது பல மடங்காக பெருகும் என்பது ஐதீகம். அது அவர்களுடைய சௌகரியத்தை பொறுத்து. அதனால் நம்ம இன்றைக்கி தேவை வந்து எது, தண்ணீர். அதனால் ஒரு சொம்பு நிறையா தண்ணி அல்லது கலசம் நிறையா தண்ணி, ஒரு குடம் நிறையா தண்ணி வந்து நம்ம நிரப்பிட்டு பூஜை ரூமில் வந்து நம்ம வச்சோம்னா நமக்கு மேலும் மேலும் நீர் பற்றாக்குறை இல்லாமல் நாம் பகவான் வந்து நமக்கு அருளிப்பார் என்பது ஐதீகம். அதனால் நம்ம இன்றைய பொழுது அக்ஷய திருதி அன்று ஒரு சொம்பு நிறையா பூஜை ரூமில் வச்சு நம்ம பகவானுக்கு நைவேத்தியமாக படைக்கலாம். மேலும் மேலும் ஆறு, குளம், குட்டை நீரால் நிரம்பி வழிது நமக்கு தண்ணீர், நமக்கு மனித வாழ்வு வந்து தண்ணீர் வந்து நமக்கு நிறையா கிடைக்கட்டும் என்று பகவானை நாம் பிரார்த்திக்கலாம். மேலும் நீர் நிரம்பி விவசாயம் செழிக்க, எங்கும் பசுமை நிறைந்து காணப்பட்டு நாம் இறைவனை பிரார்த்திப்போம். எங்கும் மழை பெய்து நமக்கு நீர் பற்றாக்குறையை நமக்கு தீர்த்து வைக்கணும் என்று பகவானுடைய நாம் பிரார்த்தனை செய்வோம். இன்றைக்கி அக்ஷய திருதி அன்னைக்கு நம்ம தானமாக எதை செய்தாலும் அது பல மடங்காக பெருகும். மேலும் பூஜை அறையில் நாம் வைக்க வேண்டிய பொருட்கள், அதாவது ஏலக்காய், கிராம்பு, பச்சை கற்பூரம், பட்டை, கோமதி சக்கரம், லக்ஷ்மி தேவிக்கு உரியது கோமதி சக்கரம், கல்லுப்பு, இதை வாங்கி நம்ம பூஜை அறையில் வைக்கலாம். கருமஞ்சள், குண்டு மஞ்சள், தாழம்பூ, பசு நெய் போன்ற பொருட்களை நம்ம பூஜை அறையில் வைக்கலாம். ஒரு சொம்பு நிறையா தண்ணீரை நிரப்பி பூஜை அறையில் வைத்து அதை இறைவனிடம் நாம் பிரார்த்திக்கலாம். அதாவது தண்ணீர் பற்றாக்குறையை நிவர்த்தி செய்யுமாறு நாம் இறைவனிடம் வேண்டிக் கொள்ளலாம். இன்றைய தினம் அக்ஷய திருதியை அன்று நாம் ஸ்ரீ ஐஸ்வரேஸ்வரரை நாம் வழிபடலாம். அதாவது குபேரனுக்கும் லக்ஷ்மிக்கும் செல்வத்தை அள்ளி தந்தவர் ஸ்ரீ ஐஸ்வரேஸ்வரர், அவரை நாம் இன்னைக்கு இன்றைய தினம் நாம் வழிபடலாம். இன்றைய தினத்தில் நாம் மகாலட்சுமி பூஜை, ஸ்ரீ பைரவர் அதாவது ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவரை நாம் பூஜிக்கலாம். லக்ஷ்மி குபேர பூஜையை நாம் அனுஷ்டிக்கலாம். ஸ்ரீ ஐஸ்வரேஸ்வரரை நாம் அனுஷ்டிக்கலாம். வைபவ லக்ஷ்மி பூஜையும் நாம் செய்யலாம். மேலும் அஷ்டலக்ஷ்மிகளையும் நாம் இன்றைய தினத்தில் பூஜை செய்யலாம். மேலும் சிறப்பு உண்டாகும் என்பது ஐதீகம். அதாவது இன்றைய தேதியில் அக்ஷய திருதியை அன்று நாம் அஷ்ட ஐஸ்வர்யத்தை நாம் பெறுவோம். நாம் சகல பூஜைகளையும் செய்து நாம் இறைவனிடம் அருளை நாம் பெறுவோம். இன்றைய தினத்தில் பள்ளிகளை, வீட்டில் நடமாடும் பள்ளிகளை நாம் பார்த்தால் மிகவும் சிறப்பு உண்டாகும், அதாவது ஐஸ்வர்யம் உண்டாகும் என்பது நம்பிக்கை. அதனால் உங்கள் வீட்டில் பள்ளிகள் இன்றைக்கி நடமாடித்து அப்படின்னா இன்றைக்கி பள்ளிகளை தவறாமல் பாருங்கள், கண்ணால் பாருங்கள். ஆனால் இன்றைக்கி கண்ணில் தென்படாது இன்றைய தினத்தில். ஆனால் கண்ணில் தென்பட்டதுன்னா
கண்டிப்பாக உங்கள் வீட்டில் லக்ஷ்மி தேவி வாசம் செய்கிறாள் என்பது அர்த்தம். மேலும் உங்களுக்கு பண வரவு உண்டாகும், மேலும் செல்வ செழிப்பு உண்டாகும், மேலும் குடும்ப வளர்ச்சி ஏற்படும் என்பது நம்பிக்கை. அதனால் இன்றைக்கி பல்லியை விடாமல் பாருங்கள். இன்றைக்கி இன்றைய தினத்தில் லக்ஷ்மி அஷ்டோத்தரம், லக்ஷ்மி சகஸ்ரநாமம், லலிதா சகஸ்ரநாமம் போன்ற நாமங்களை நாம் இன்றைக்கி ஜபிக்க வேண்டும். மேலும் லக்ஷ்மி குபேர அஷ்டோத்தரம் சதநாமாவளை நாம் ஜபிக்க வேண்டும். நான் இன்றைக்கி பூஜை வீட்டில் செஞ்சு காமிச்சிருக்கேன், அதாவது லக்ஷ்மி பூஜையும் செஞ்சுருக்கேன், லக்ஷ்மி குபேர பூஜையும் செஞ்சுருக்கேன், லக்ஷ்மி அஷ்டோத்தரம் படிச்சிருக்கேன், மேலும் லக்ஷ்மி பாடலை பாடியிருக்கேன். அதை நீங்கள் பார்க்கவும் பார்த்து பலன் பெறவும். ஏற்கனவே நான் அக்ஷய திருதியை பற்றி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், போய் பார்த்து பலனடையுங்க. உங்களுடைய கருத்துக்களை தவறாமல் எங்களுக்கு தெரிவிங்க. மேலும் நாம் அமைதி ஆனந்தம் பெருக வேண்டும் என்று இறைவனை பிரார்த்திப்போம். என்ன அன்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன். இந்த பூஜை உங்களுக்கு மிகவும் பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன். இந்த பூஜை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், இதை மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள், அவர்களும் பயனடையட்டும். நம்ம வீடியோவை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அடுத்த வீடியோவில் வேறொரு தலைப்புடன் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.